தொடக்க நண்பர்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் கடலை பண்ணிக்கிறீங்க. நம்ம கொஞ்சம் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக நம்ம சேனலில் பதிவு பண்ண முடியாக இருந்தேன். அதுக்கு வாய்ப்பு இதுதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ நான் பேச போகிற பேச்சு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பொதுவாக டிரைவர் வாழ்க்கையை பாருங்களேன், லட்சக்கணக்கில் அவங்க காரை வந்து வாங்கியிருப்பாங்க, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது இந்த ஆக்டிங் டிரைவர் கூப்பிடுவாங்க பாருங்கள், எவன் தான் 50 ரூபா 100 ரூபா கம்மியாக கேட்பான்னு பார்த்து அப்படி அளவாக கூப்பிடுவாங்க. சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. வெளியூருக்கு போகிறாங்க பாருங்கள், கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் போயிட்டு இவங்க போய் ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. அந்த அங்கே டிரைவர்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை காரில் தூங்குவாங்களான்னு கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப கொடுமை. அதுலேயும் என்னென்னா, ஒரு படித்தவங்க இல்லை கார் வச்சுருக்கிறவங்க அவங்களோட தகுதி என்ன? ஒரு ஃபோன் பண்ணி, தம்பி என்ன தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, பெட்ஷீட் வச்சுருக்கீங்களா, இந்த ஹோட்டல் எதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் கேட்கணும். 99% கேட்க மாட்டாங்க. இதோட ஒரு பெரிய குடும்பம். ஏன்னா இது எல்லா டிரைவர் ஃபீல்டுலையும் நடக்கிறது தான், கார் ஓட்டுற எல்லாருக்குமே நடக்கிற அநியாயம் தான். வெளியூரில் போய் தங்குனாங்கன்னா இவங்க காரில் படுக்கணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில பேர் இறந்தவங்க வீட்டுக்கு போவாங்க, 3வது நாள் இல்லை 9வது நாள் காரியம் பண்ணுவாங்களே, அப்போ சாப்பாடு போடும்போது டிரைவர்லேயும் அங்கே சாப்பிட சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து வெளியில் சாப்பிடுன்றது மனிதாபிமானம். ஆனால் இவங்க டிரைவர்லையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்கிற ஒரு கொடுமையெல்லாம் நடக்கும். நம்மளுக்கு பிடிக்கலனாலும் உட்காந்து நம்ம சாப்பிட்டு வரணும். இவங்க விசேஷ வீட்டுக்கு போவாங்க, நம்மளும் அந்த விசேஷ வீட்டில் போய் சாப்பிட்டு வரணும். எதுவுமே சொல்ல முடியாது. பரவாயில்ல, வாங்க, எல்லாம் நம்ம வீடு தான் அப்படின்றவங்க. பொதுவாக நான் சொல்கிறது எல்லா கார் ஓட்டுறவங்களுக்கும் பொருந்தும். இது வந்து யாரோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லலை, எல்லாருக்குமே பொருந்தும். அதுலேயும் குறிப்பாக இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி ஒரு சொத்து வச்சுருப்பீங்க. சொத்து ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களை சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக வீடு வந்து இறக்கி வர்றது யார்? அந்த பாவம் அந்த டிரைவர்ஸ் தான் இல்லையா? அவங்க இன்றைக்கெல்லாம் லேசாக இதில் இப்போ இடித்தா காரு ஷோரூம்காரன் பிடிங்கிடுவான், லட்சக்கணக்கில் பிடிங்கிடுவான். இன்சூரன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரிலே இப்போ இன்சூரன்ஸ்காரெல்லாம் உடனே கதவை தேடி காசு தர மாட்டாங்க. அப்போது நம்ம வண்டிக்கும் எந்த சேதாரம் கூடாது, நம்மளுக்கும் எந்த சேதாரம் இல்லாமல் கூட்டு வர்ற அந்த ஜீவனுக்கு சாப்பாட்டு விஷயத்தில், நைட்டு தூங்குற விஷயத்துலலாம் கணக்கு பார்க்குறதெல்லாம் மனிதாபிமற்ற செயல். நிச்சயமாக இது கார் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், காரும் நல்லாயிருக்கும், கார் ஓட்டுறவங்களும் நல்லா இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.